மதுரை மாநகர் மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பில் சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி மதுரை பழங்கானத்தம் பகுதியில் திறந்தவெளி மாநாடு நடத்தப்பட்டது. மாநாட்டிற்கு தலைமை தாங்கி பேசிய திராவிடர் கழகத்தின் தலைவர் கி. வீரமணி, தென் மாவட்ட மக்களுக்கு நன்மை அளிக்கும் சேது சமுத்திர திட்டத்தை வேண்டுமென்றே சில திட்டமிட்டு தடுத்து விட்டதாக குற்றஞ்சாட்டினார். ராமரின் பெயரை கூறி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியாது என்றும் குறிப்பிட்டார். பிரச்சனை ராமருக்கும் எங்களுக்குமா பிரச்சனை? அது இல்ல, வேலை இல்லா திண்டாட்டத்துக்கும் வறுமை ஒழிப்புக்கும் தான் பிரச்சனை. ஆகவே எங்களுடைய இளைஞர்களே, உங்களுடைய எதிர்காலத்தை கருதி இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்துக்கு ஒரு பெரிய இயக்கத்தை நடத்த வேண்டும். நாம் நாடு தழுவி அளவில் 3ஆம் தேதி அண்ணா நினைவு நாள் அன்றைக்கு நான் தோங்குகிறேன் ஈரோட்டில். மாநாட்டில் திமுக எம்பியும் பொருளாளருமான டி ஆர் பாலு பேசும்போது சேது சமுத்திர திட்டம் நிறைவேறியிருந்தால் சுமார் 70% கப்பல்கள் அந்த கால்வாய் வழியாக சென்றிருக்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் ஆண்டுக்கு 1000000 கோடி வருவாய் ஈட்டும் சேது சமுத்திர திட்டத்தை தடுத்தவர்கள் நன்றாகவே இருக்க மாட்டார்கள் என்றும் காட்டமாக குறிப்பிட்டார். ஒரு வருஷத்துக்கு 700 கோடி லாபம் வரக்கூடிய இந்த திட்டத்தை முடக்கி போட்டார்களே, நீங்க எல்லாம் நல்லா இருக்கலடா பாவீங்களா? உங்கள் சார்பு தான் கேக்குறேன். இந்த பாவி பரப்பலாம் நான் பேச மாட்டேன் ஐயா வச்சுக்கிட்டு, ஏன்னா பாவியை நம்ப மாட்டாரு, பரப்ப விட மாட்டேன். அவர் நம்மளது ஒண்ணு பதுக்கு தெரியுதான். மாநாட்டில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மத நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தையை கூறி 1000000 கோடி ரூபாய் செலவிடப்பட்ட சிறந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள் என்று குறிப்பிட்டார். மத்தியில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது எனவும் அவர் பேசினார். 2024ஆம் ஆண்டு நாம் எதிர்கொள்ளவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்பது வழக்கமான சராசரியான பொதுத் தேர்தல் அல்ல. நான் மிகுந்த கவலையோடு இதை பதிவு செய்கிறேன். மிகப்பெரிய ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. மீண்டும் ஒருமுறை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் யாராலும் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது. எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு மாறல் சீர் இல்லாத ஒரு கும்பல். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. எஸ். அழகிரி பேசுகையில், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் சேது சமுத்திர திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என உறுதி கூறினார். அதில் இருக்கிற விஞ்ஞானபூர்வமான உண்மைகளையும் எடுத்து சொன்னார்கள்.